விஜய் டிவியோட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை சீசன் ஃபைவோட முதல் காம்படிஷன் வாரம் இந்த வாரம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வாரம் மொத்தம் 11 ஜோடியோடு ஆரம்பித்தாங்க இல்லையா, ஃபைனலாக இன்னொரு ஜோடியும் கொண்டு வந்து மொத்தமாக 12 ஜோடியோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா 6 ஜோடி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க காம்படிஷனில், அதில் 3 ஜோடியை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி மீதி இருக்கிற 6 ஜோடி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து இன்றைக்கி நடந்த முதல் காம்படிஷன் சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற சுற்றில் வந்து மீரா கிருஷ்ணன், சிவகுமார் மற்றும் இந்திரஜா கார்த்திக் இவங்க இந்த ரெண்டு ஜோடியும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் வின் பண்ணினது வந்து இந்திரஜா அண்ட் கார்த்திக். அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவதாக நடந்த ஆணியே பிடுங்க வேணாம் அப்படிங்கிற சுற்றில் வந்து ஆசிக் ஜோனு, தாமரைச்செல்வி, பார்த்தசாரதி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் வின் பண்ணினது வந்து பார்த்திங்கன்னா தாமரைச்செல்வி, பார்த்தசாரதி. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா காதல் ஓவியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு. இதில் புதுசாக வந்த புவியரசன், பிரியா மற்றும் லின்சி சுரேந்தர் இந்த ரெண்டு ஜோடியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லின்சி சுரேந்தர் இந்த ஜோடி தாங்க புதுசாக வந்த ஜோடி வின் பண்ண. இதில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணது வந்து புதுசாக வந்த ஜோடி வந்து புவியரசன் அண்ட் பிரியா இவங்க தான் வின் பண்ணியிருந்தாங்க இந்த காதல் ஓவியம் டாஸ்கில். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 ஜோடி வின் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஏற்கனவே நேற்று 3 ஜோடி வின் பண்ணியிருந்தாங்க, கொட்டாச்சி அண்ட் நான்சி, கொட்டாச்சி அந்த ஜோடியும், அதுக்கப்புறம் வந்து சௌமியா நவீன் ஜோடியும், அதுக்கப்புறம் சமீர் அண்ட் அஜீபா ஜோடியும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ மொத்தம் 6 ஜோடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க நடந்த டாஸ்கில். ஸோ இந்த 6 ஜோடிக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க்கு வச்சாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போடுற டாஸ்க்கு, சாதாரணமாக கையிலலாம் கோலம் போடக்கூடாதுங்க. ஸோ வித்தியாசமாக இதிலேயே வச்சு முறுக்கு புளியிற மாதிரி ஒன்று வச்சு அது மூலியமாக கோலம் போடும் அப்படின்னு சொல்லியிருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த 6 ஜோடியில் வந்து பார்த்திங்கன்னா யார் வின் பண்ணிட்டாங்க ஃபைனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரைச்செல்வி, பார்த்தசாரதி இவங்க தாங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாவி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி யார் அதிகமான சாவியை வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபினாலேவில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் ஜோன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்பயுமே இம்யூனிட்டி வாரம் அப்படின்னு கொண்டு போவாங்க முதல் இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்லலாம். இந்த முறை வந்து அப்படிலாம் எதுவும் கொண்டு வரல, டைரெக்டாக சேஃப் ஜோன் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. குக்கு வித்து கோமாளி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.